சங்கம ஜூடியூப் நேரலுக்கு வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது வந்து இந்த பயம். ஸோ அந்த பயத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் பயம் வந்து நமக்கு நன்மையும் செய்யக்கூடும் தீமையும் செய்யக்கூடும். நன்மை என்று பார்க்க போனோமென்றால் மோட்டர் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறோமே என்று நினைத்து வரும் பயங்கள், இல்லைன்னா வாகனத்தில் போகும்போது சீட் பெல்ட் போடலை என்று வர பயங்கள், இல்லைன்னா ஒரு மரத்தில் ஏறுறோம் என்றால் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் ஏறுறோமே என்ற பயங்கள் வந்து நமக்கு நன்மை தரக்கூடியது. ஆனால் தீமை தரக்கூடிய பயங்கள் இருக்குது. அது உதாரணமாக அதே தான், நம்ம மோட்டர் பைக்கோடவே பயந்தால் அது சரியில்லை, காரோடவே பயந்தால் மரமேறவே பயந்தால் அது நமக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கொடுக்காது, அது வந்து தீமையான ஒரு கெட்டகரிக்காக வரும். பொதுவாகவே எல்லோருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து எல்லோரு இடத்துலையும் ஒரு பயம் இருக்கு. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் எதிர்காலத்தின் நேரத்தில் பெரும்பாலான மக்கள் பயப்படுவார்கள். ஒன்றில் ஒரு பதவியில் இருக்கிறார்கள் என்றால் அந்த பதவி எதிர்காலத்திலும் இருக்குமா, இல்லாது பறிபோய் விடுமா என்று நேற்று பயம். எல்லாற்றில் இப்போ இன்று இருக்கிற மாதிரி இருப்பனா, இல்லை எதிர்காலத்தில் நோய் நொடிகளுடன் இருப்பனா, வருத்தங்களுடன் இருப்பனான்ற ஒரு பயம். இல்லை பொருளாதார ரீதியில் இன்று இருப்பதை விட நான் அதிகமான பொருளாதார ரீதியில் இருப்பேனா என்ற ஒரு பயம், இருப்பேனா இல்லையான்ற ஒரு பயம். ஸோ இந்த பயங்கள் வந்து நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் நமக்கு தீமையும் தரக்கூடும். அப்போ இப்படியான பயங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யணும் என்றால் என்ன செய்யணும், எதிர்காலத்தில் நீங்கள் எதை நோக்கி பயப்படுகிறீர்களோ அதுக்கு இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் வந்து நிறைய மார்க் வாங்க ஒரு எக்ஸாமில் நிறைய புள்ளிகள் வாங்கணுன்ற ஒரு பயம் இருக்கலாம், அதுக்கு இன்று அவர் படிக்க வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பயம் எதிர்காலத்தை நீங்கள் எதை நோக்கி பயப்படுகிறீர்களோ அதற்காக நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு முக்கியம் இருக்கின்றது. ஸோ இந்த பயங்கள் வந்து ஓரளவுக்காக நமக்கு உதவக்கூடியதாக இருந்தாலும் தீமையும் இருக்கின்றது, ஆனால் இதனால் நமக்கு எதிர்காலத்தில் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் நமக்கு தீமை தரக்கூடிய பயங்களும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம் மிஷின் என்று வைத்திருக்கிறோம். புது முதல் முதலாக நாங்கள் ஒரு ஏடிஎம் யூஸ் பண்ண போகிறோம்னா அப்போ ஒரு வேறு பயம். அந்த பயம் என்ன செய்யும், முதல் காட்டு போகவே நாமளே விடாது, தயங்க வெளியிலேயே நிறுத்தி விட்டுரும். இந்த ஏடிஎம்குள்ளே போகவே நாமளே விடாது. நாங்கள் என்ன செய்வோம், இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து எடுத்து தாங்க, இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து எடுத்து தாங்கன்னு சொல்லி 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 அந்த ஏடிஎம் பக்கமே நமக்கு அறிவு வளராது. இப்போ பைக்கோட பயம் வந்தால் பைக் ஓடவே மாட்டோம், அதேமாதிரி கார் ஓட வந்தாலும் கார் ஓடவே மாட்டோம், அந்த பயம் இருக்கும். ஏன்னா நம்மளால் ஓட முடியுமா என்ற ஒரு பயம் நமக்குள்ளேயே இருக்கும். ஸோ இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஒரு இருட்டில் நடக்கிற பயம் வேண்டாம், முதல் நாள் நடக்க கண்டிப்பாக பயம் இருக்கும், ரெண்டாம் நாள் நடக்க பயம் இருக்கும், ஒரு அஞ்சு நாள் நடக்க ஒரு சின்ன துணி வரும், பத்து நாள் நடந்தால் இன்னொரு கொஞ்சம் துணும், அதே ஒரு மாதம் நடந்தால் பயமே இருக்காது. அதேமாதிரி தான் நாங்கள் எதை நோக்கி பயப்படுகிறோமோ அது ஆரம்பத்தில் கண்டிப்பாக எல்லோருடையத்திலும் ஒரு பயம் இருக்கும். அதை நோக்கி ஒரு 30 நாள் 40 நாள் போக 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 நமக்கு எந்த ஒரு பயம் இருக்கோ ஒரு துணிவு வந்துவிடும். நமக்கு தெரிந்தவர் விடையே தானே என்ற ஒரு துணிவு வரும். ஏன்னா பயம் இங்கே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் தான் பயங்கள் உருவாகும். அது தெரிந்து கொண்டவாக இருந்தால் இல்லை அதோடு பழகி கொண்டவாக இருந்தால் இங்கே பயம் இருக்காது. ஸோ பயம் என்பது நமக்கு நன்மையும் தரும் தீமையும் தரும். அந்த பயத்தில் நன்மைகளை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தீமைகளுடன் போராடி அந்த பயத்தை முறியடிப்ப மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடன் வீடியோட உங்களை சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.